friends, welcome you all to Kovai Pappu Samayal. இன்னைக்கு நம்ம கோவை பப்பு சமையல நம்ம என்ன செய்ய போறோம்னா ஆம்லெட் எப்படி செய்யலாம் பாக்கலாம். இது ரொம்ப ஈஸியா சிம்பிளா செஞ்சிடலாம். நம்ம இன்னைக்கு இது ரெண்டு டைப் செய்ய போறோம். ஒண்ணு வந்து பெரியவங்க சாப்பிடுறது நார்மல் ஆம்லெட் மாதிரி செய்ய போறோம். இன்னொன்னு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்காக சின்ன குழந்தைங்க ஒரு 1 இயர் 2 இயர் பேபி சாப்பிடுற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்ய போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிருங்க. ஓகே, இதுல வந்து ஒரு சின்ன சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்ப நான் இதுல கொஞ்சம் கொத்தமல்லியும் ஒரு கிரீன் சில்லியும் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், இது சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்ப இதுல 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதுல 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இதுல 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துருங்க. அப்புறம் இதுல 1/4 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள் நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. ஓகே, நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம இதை ஆம்லெட் பண்ணிடலாம். அதுக்கு பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்கட்டும். கடலெண்ணெய் தான் சேர்க்கணும் இல்லை, என்ன என்ன நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்க சாய்ஸ் தான். இது சேர்த்துட்டு இது நல்லா இதாகட்டும். இப்ப நம்ம வச்சிருக்கிற ஆம்லெட் ஊத்திருங்க. ஊட்டிட்டு இது நல்லா ஆகட்டும். இது நல்லா ஆம்லெட்டா இருக்கு. இதை திருப்பி போட்டுடலாம். இதை நான் திருப்பிட்டேன். நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். விருப்பப்பட்டா 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. வா, நம்மளோட சுவையான ஆம்லெட் தயார். ஓகே, நம்ம சுவையான ஆம்லெட் தயார். நம்ம இப்ப நான் சொன்ன 2வது ஆம்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா குழந்தைங்க சாப்பிடுற மாதிரி இருக்கும். வாங்குற ஸ்பீக்குள்ள போலாம். ஓகே, ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு முட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ ஒரு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல கொஞ்சமா உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெப்பர், அப்புறம் 1 பின் ஜீரகத்தூள், இதுல 1 சிட்டிகை மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. ஓகே, இதை செய்யும் போது பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டரோட தொல்ல, அதனால தான் இப்ப அவ மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஓகே, நம்மளோட கிட்ஸ்க்கான எக் தயாராச்சு. இப்ப நம்ம இத பண்ணிடலாம். ஓகே, பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த எக் நம்ம வச்சிருக்கோம்ல அந்த எக் அதை சேர்த்துங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது ஏன் நம்ம பண்றோம்னா குழந்தைங்க சாப்பிடும் போது அதை ஈஸியா அவங்க வயிற்றுக்குள்ள போயிடும், அதனால தான் இப்படி மிக்ஸ் பண்ணிருங்க. அதனால எல்லா பக்கமும் வேகும். ஓகே, நம்மளோட கிட்ஸ் எக் தயாராச்சு. இதை சர்வ் பண்ணிடலாம். இதுல கொஞ்சம் சாஸ் சேர்த்துடலாம். நம்ம சுவையான 2 ஆம்லெட்டும் தயாராயிருச்சு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம சுவையான எக் தயாராச்சு. கிட்ஸ் சாப்பிடுறதுக்காக நான் சாப்பிடுறேன். பரவாயில்ல, நானும் ஒரு கிட் தானே, டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நம்ம இந்த ஆம்லெட் டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அத்தகாசமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கோவை பப்பு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, see you, bye bye.